வெல்கம் டு சந்திரமாஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம அல்டர்னேட் டேஸ் ரிலேட்டடான சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ரயில்வேஸ் அப்புறம் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜிகே அப்புறம் இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து நான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரயில்வேஸ் படிக்கிறவங்க வந்து ஜிகே மட்டும் படித்தா போதும், இங்கிலீஷ் வந்து ரயில்வேஸில் கேட்க மாட்டாங்க. எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ரெண்டையுமே படிக்கணும், ஓகேவா? ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 30 டேஸ், பி கேன் ஃபினிஷ் இட் இன் 45 டேஸ், அண்ட் சி கேன் ஃபினிஷ் இட் இன் 60 டேஸ். இன் ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்ட் இஃப் ஏபிசி ஒர்க் கட் அல்டர்னேட் டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து 30 நாளில் வந்து வேலையை முடிக்காரு தனியாக பண்ணார்னா. ஸோ ஏ வந்து 30 டேஸில் முடிக்காரு, பி வந்து 45 டேஸில் முடிக்காரு, சி வந்து 60 டேஸில் முடிக்காரு தனித்தனியாக பண்ணாங்கன்னா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூணு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆள் ஒர்க் பண்ணுறாங்க. ஏ வந்து ஃபஸ்ட் நாள் ஒர்க் பண்ணுறாரு, பி செகண்ட் நாள் ஒர்க் பண்ணுறாரு, சி வந்து தேர்ட் டேயில் ஒர்க் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஃபோர்த் டேயில் வந்து ஏ அப்புறம் பி அப்புறம் சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுக்கணும், அதாவது டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மூணு நம்பரோட எல்சிஎம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 வரும், ஓகேவா? ஸோ 180 வந்து இதோட எல்சிஎம். ஸோ இப்போ இவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி வந்து என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஏயோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், 180 டிவைடட் பை 30. ஸோ 180 டிவைடட் பை 30 பார்த்தீங்கன்னா 6 தான் ஏயோட எஃபிஷியன்சி. அடுத்து பியோட எஃபிஷியன்சி 180 டிவைடட் பை 45 பார்த்தீங்கன்னா 4 வரும். அப்புறம் சியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 3, ஓகேவா? இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 180, இவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து 6 4 3 கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவார், ஏ வந்து ஃபஸ்ட்டு டேயில் ஸ்டார்ட் பண்ணுவாரா? ஸோ ஃபஸ்ட்டு டேயில் வந்து ஏ ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ அன்னை அவர் வந்து எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பார், 6 ஒர்க் முடிச்சிருப்பாரா? அதான் எஃபிஷியன்சினா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நாளில் அவங்க முடிக்கக்கூடிய ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டேயில் வந்து 6 ஒர்க் முடிஞ்சிருக்கும். செகண்ட் டேயில் வந்து யார் வந்திருப்பா, செகண்ட் டேயில் வந்து பி வருவார். ஸோ அன்னைக்கு வந்து செகண்ட் டேயில் வந்து 4 ஒர்க் வந்து அவர் முடிச்சிருப்பார். அப்புறம் தேர்ட் டேயில் வந்து யார் வருவா, மூணாம் நாள் வந்து சி வருவார், 3 ஒர்க் முடிச்சிருப்பார், ஓகேவா? ஸோ மூணு நாள் சேர்த்தா எவ்வளோ ஒர்க் முடியுது, 13 ஒர்க் முடியுதா? அதாவது 3 டேஸில் வந்து 13 ஒர்க் முடியுது, ஓகேவா? ஸோ 13 ஒர்க்கு வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது, 180 ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ அல்டர்னேட் டேஸ் அப்படிங்கிற சம்பளம்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது மூணு பேரும் சேர்ந்து அல்டர்னேட் டேஸில் வந்து இப்போ 3 நாளுக்கு வந்து 13 வந்திருக்கா. இப்போ இந்த 13 வந்து 180க்கு பக்கத்தில் போகிற நம்பர் வரைக்கும் நம்ம வந்து பெருக்கி கொண்டு போகணும், ஓகேவா? இப்போ வந்து 13 எந்த நம்பரால் பெருக்குன்னா, அது 180 தாண்டாமல் இருக்கணும், 180க்கு முந்தின நம்பராக இருக்கணும், ஓகேவா? ஸோ அது எந்த எதோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 13 வந்து 13 பெருக்கணும்னா என்ன வரும், 13 169 வருமா? ஸோ 169 14 பெருக்கணும்னா அது 180 தாண்டிடும், ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து இப்போ 169 தான் வந்து 180க்கு கீழே இருக்க நம்பர், அதாவது 13 வந்து ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணோம்னா. ஸோ இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணோம்னா டேஸையும் மல்டிபிள் பண்ணணும், ஓகேவா? ஸோ 13 × 3 எத்தனை வரும், 39 டேஸ், ஓகேவா? ஸோ அப்போ 39 டேஸில் வந்து எவ்வளோ முடிச்சிருப்பாங்க, 169 ஒர்க்கு வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக வந்து நம்ம பார்க்கணும். 39 முடிஞ்சிருச்சுன்னா இந்த மூணுங்கிற மடங்களை தான் இருக்குது, அப்படிங்கிறனால இவங்களோட இது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு இப்போ 40வது நாள் வந்து யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா, ஏ வருவார், ஓகேவா? ஸோ 40வது நாள் வந்து இதில் ஒரு நாள் கூட்டினோம்னா ஏ வந்தார்னா இங்கே என்னவாகும், இங்கே வந்து 6 ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ ஏ வந்தார்னா அதாவது 40வது நாள் வந்து 6 வேலை வந்து முடிச்சிருப்பாரு. அடுத்து இப்போ என்னவாயிருக்கும், இது 175 ஆயிருக்குமா? ஸோ அப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து 180 வரலை. அடுத்த நாள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு நாள் வந்து யார் வருவார், பி வருவார். பி வந்து எத்தனை ஒர்க் முடிப்பார், 4 ஒர்க் முடிப்பார், ஓகேவா? ஸோ இப்போ இது என்னவாச்சு, 41 டேஸ், அதாவது 39 இவங்க இன்னொரு நாள் சேர்ந்து 41 நாளில் எத்தனை வேலை முடிஞ்சிருக்கு, 179 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கா? ஸோ 41 நாளில் 179 ஒர்க் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியுது, 41 நாளை தாண்டி போகுது, 41 நாளுக்கு கீழே வந்து எந்த ஆப்ஷனுமே இல்லை, அப்படின்னால 91/3 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறனால அந்த சம் வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேலை இருக்குது, ஓகேவா? இன்னும் ஒரு ஒர்க்கு வந்து பாக்கி இருக்குது. ஸோ ஒரு ஒர்க்கை வந்து யார் முடிப்பா, சி தான் வருவார், ஓகேவா? இங்கே பி வந்துட்டார், ஏ வந்துட்டார், பி வந்துட்டார், அது அடுத்து வந்து யார் மிச்சம் இருக்கா, சி இருக்கார். ஸோ சி வந்து அடுத்த நாள் அடுத்த அந்த ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு வருவார். சி ஒரு நாளில் வந்து எத்தனை ஒர்க் முடிக்காரு, அதாவது 3 ஒர்க்கு வந்து
ஒரு நாளில் முடிக்கார். ஓகேவா? இன்னும் ஒரு ஒரு ஒர்க் தான் அவருக்கு முடிக்கணும். ஒரு ஒர்க் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 1/3 டேஸ் ஆகுமா? அதாவது மூணு ஒர்க்கை வந்து ஒரு நாளில் முடிக்காரு, ஒரு ஒர்க்கு தான் முடிக்க வேண்டியிருக்கு. அப்போ 1/3 டேஸ் ஆகும். அதாவது இதை வந்து கீழே வந்து வகுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 1/3 டேஸில் வந்து முடிப்பார். ஸோ அப்போ வந்து 41 1/3 டேஸில் வந்து டோட்டல் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு அல்டர்னேட் டேஸில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான சம் தான். ஓகேவா? இதுலேன்னு வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி தான் வந்து எஸ்எஸ்சியில் வந்து அதிகமாக கேட்குறாங்க. இந்த மாதிரி இங்கே அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இதுலேயே வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாடல் சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து உள்ளே பார்ப்போம். இந்த சம்மை பாருங்கள், இது வந்து அல்டர்னேட் டேஸில் உள்ள சம் கிடையாது. ஆனால் இந்த மாடலில் அல்டர்னேட் டேஸில் இருக்க சம் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துட்டு அப்புறம் அந்த சம்மை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏ வந்து ஒரு அதாவது 1/3 ஆஃப் ஒர்க்கை வந்து, அதாவது ஒரு ஒரு ஒர்க்கில் வந்து 1/3 மடங்கை வந்து ஒர்க்கை வந்து 10 நாளில் முடிக்கார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவர் டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போகணும், அவ்வளோதான். இப்போ 1/3 வந்து அந்த பக்கம் போனால் 3/1 ஆகுமா? ஸோ எத்தனை நாளில் முடிப்பார் டோட்டல் ஒர்க்கை? 10 × 3/1. ஸோ அப்போ எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு? 30 டேஸில் வந்து முடிச்சிருப்பார். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ வந்து 6/7 ஆஃப் த ஒர்க்கை வந்து 30 டேஸில் முடிக்காருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு? இதை எந்த பக்கம் கொண்டு போயிருக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து எப்போ எத்தனை டேயில் முடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 30 × 7/6. ஸோ 5 × 30 = 37. ஸோ 35 நாளில் வந்து டோட்டல் ஒர்க் வந்து முடிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த சம்மை பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கேன் கம்ப்ளீட் 7/10 ஆஃப் ஏ ஒர்க் இன் 15 டேஸ். ஸோ ஏ வந்து 7/10 ஆஃப் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்காரு? 15 டேஸில் முடிக்காரு. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாரு? டோட்டல் ஒர்க் வந்து 15 × இது எந்த பக்கம் கொண்டு போயின்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ 10/7. ஸோ எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு? 150 / 7 டேஸில் வந்து டோட்டல் ஒர்க் வந்து முடிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இங்கே கீழே இருக்கல டினாமினேட்டர் அதுதான் வந்து டோட்டல் ஒர்க்னு அர்த்தம். ஓகேவா? டோட்டலாக வந்து இப்போ 7/10 அப்படின்னா டோட்டலாக வந்து 10 ஒர்க் இருக்குது. ஏ வந்து 7 ஒர்க்கை, அதாவது 10 ல் 7 ஒர்க்கை வந்து 15 நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்ட் ஹீ கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் வித் த ஹெல்ப் ஆஃப் பி இன் 4 டேஸ். இப்போ வந்து மிச்சம் இருக்க ஒர்க்கை இப்போ வந்து 10 ல் வந்து 7 ஒர்க்கு முடிச்சிட்டாரு. ஓகேவா? 15 நாளில் முடிச்சிட்டாரு. மிச்சம் எத்தனை ஒர்க் இருக்குது? 3 ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ 10 டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன், மிச்சம் 3 ஒர்க் இருக்கும். அப்போ எவ்வளோ என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 3/10 ஒர்க்கு, 3/10 ஒர்க்குன்னு நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மிச்ச ஒர்க்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏயும் பியும் சேர்ந்து, அதாவது பி வந்திருக்காரு, ஏ வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு, பி வந்ததுக்கப்புறம் 4 நாளில் வந்து முடிக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏயும் பியும் சேர்ந்து 3/10 ஆஃப் த ஒர்க்கு, இதுதான் வந்து ரிமைனிங் ஒர்க். ஓகே? ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை முடிஞ்சிருக்கோ அதிலிருந்து 1 - போடுங்க. 1 தான் டோட்டல் ஒர்க்கு, -7/10 போட்டிங்கன்னா அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 10 இந்த பக்கம் போனச்சுன்னா 10 - 7/10, ஸோ 3/10 வரும். ஓகேவா? ஸோ இது சிலருக்கு புரியலைன்னா வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, டேரெக்டாக இந்த நம்பரை வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி நீங்கள் எழுதிடணும். ஓகேவா? ஸோ அடுத்த சமலெலாம் நம்ம அப்படி தான் எழுத போகிறோம். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து எழுதி காட்டுறேன். ஓகேவா? இப்போ A+B வந்து 3/10 ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? 4 டேஸில் முடிச்சிருப்பாங்க. அப்போ டோட்டல் டேஸை வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? 4 × 10/3. ஸோ எத்தனை நாள் வந்திருக்கு? 40/3. ஸோ 40/3 வந்து ஏயும் பியும் சேர்ந்து டோட்டல் ஒர்க்கை வந்து இவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு வந்திருக்கும். ஓகேவா? அதாவது இது வந்து 3/4 ஒர்க் வந்து 4 டேஸில் முடிக்காங்கன்னா டோட்டல் ஒர்க்கை வந்து 40/3 டேஸில் முடிச்சிருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் இன் ஹவு மச் டைம் ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோல் ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை முடிக்கிறதுக்கு வந்து 40/3 டேஸ் ஆகும். இதில் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுக்கறனால அடிச்சு போட்டிங்கன்னா 3 நாள் அடிச்சிங்கன்னா 13 × 39 மிச்சம் 1 இருக்கும், 1/3. ஓகேவா? ஸோ 13 × 1/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த டைப் சம் தான் வந்து அதிகமாக வந்து எஸ்எஸ்சியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதாவது பர்டிகுலராக சிபியூ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் எக்ஸாம் இந்த டைப் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கேன் கம்ப்ளீட் 5/8 ஆஃப் த ஒர்க் இன் 50 டேஸ். ஸோ இதெல்லாம் வந்து இவரோட டோட்டல் ஒர்க் வந்து நம்ம வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி நம்ம எழுதிடணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி காட்டுறேன். அதான் என்னது, 5/8 வந்து 50 டேஸில் முடிக்காரா? 5/8 வந்து 50 டேஸ்னா டோட்டல் ஒர்க் வந்து எப்படின்னு சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிப்பாருன்னு சொல்லியிருக்கேன், 50 ×
எயிட் பை ஃபைவ். ஸோ இந்த ஃபிஃப்டி இன்டு எயிட் பை ஃபைவ் வந்து நீங்கள் மைண்ட்லேயே போட கற்றுக்கணும் ஓகேவா. இங்கே பத்து வரும், இங்கே வந்து எத்தனை வரும், எயிட்டி வருமா ஓகேவா. ஸோ எயிட்டி டேஸ் வரும் ஓகேவா. ஸோ ஏ வந்து எயிட்டி டேஸில் வந்து முடிப்பார், ஏ வந்து இண்டிவிஜுவலாக வந்து எயிட்டி டேஸில் முடிப்பார். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி கேன் கம்ப்ளீட் எயிட் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் இன் எயிட் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எயிட் ஒன் பை த்ரீ, எயிட் ஒன் பை த்ரீ வந்து நம்ம என்னென்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றி அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜையும் எடுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூவட்டாக இருபத்தி நாலு, இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சா, ஸோ இருபத்தி அஞ்சு பை மூணு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ பர்சன்டேஜை வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணணும், அதாவது ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும்னா என்ன வரும், டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் வருமா. ஸோ ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணோம்னா பர்சன்டேஜ் வந்து போயிடும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு. ஸோ எத்தனை பின்னமாக எத்தனை நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, ஒன் பை டுவெல் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ ஒன் பை டுவெல் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு, ஒன் பை டுவெல் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு, எயிட் டேஸில் முடிச்சிருக்காரு. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கு வந்து என்னவாக இருக்கும், பன்னெண்டு இண்டு எட்டு வருமா. ஸோ பன்னெண்டு இண்டு வந்து பன்னெண்டு இண்டு எட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ். ஸோ பி வந்து நைன்ட்டி சிக்ஸ் டேஸில் வந்து ஒர்க்கை முடிச்சிருப்பார் ஓகேவா. இப்போ சி சி வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் இன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னா அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரிமூவ் பண்ணி அதை பின்னமாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கணும்னு என்ன சொல்லியிருக்கேன், ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ இந்த பாயிண்ட்டை எடுத்துட்டோம்னா, அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டோம்னா கீழே வந்து ஜீரோ வருமா. ஸோ முந்நூற்றி எழுபத்தஞ்சு பை ஆயிரம்னு வரும். உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் சாப்டரில் வந்து இந்த தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்து டைரெக்டாகவே வந்து த்ரீ பை எயிட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து அடுத்து சொல்லித்தருவோம். இப்போ உங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிறனால நான் வந்து இப்போ வந்து இது ஒன்று ஒன்றா நான் சொல்லி காட்டுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா வந்து த்ரீ பை எயிட் வரும் ஓகேவா. ஸோ சி வந்து த்ரீ பை எயிட் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு, ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் முடிக்கிறார் ஓகேவா. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பார், ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் டிவைடட் பை த்ரீ வருமா. ஸோ இங்கே அடிச்சு போட்டிங்கன்னா எத்தனை வரும், பதினஞ்சு. ஸோ பதினஞ்சு எட்டாக ஒன் டுவெண்ட்டி. ஸோ ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து சி வந்து டோட்டல் ஒர்க்கை முடிச்சிருப்பார் ஓகேவா. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, இன் ஹவு மெனி டேஸ் ஒர்க் வில் பி ஃபினிஷ்டு இஃப் பி ஒர்க் பர் டே ஒயில் ஏஎன்சி அசிஸ்ட் ஹிம் அட் எவ்ரி அல்டர்னேட் டேஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம் தான் இது உங்களோட டோட்டல் ஒர்க்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், தெரியலன்னா வந்து ஃபஸ்ட்டு வீடியோவும் செகண்ட் வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் எல்சிஎம் எடுக்க சொல்லி கொடுத்துருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் டேரெக்டாக எழுதிடுறேன். இவங்களோட எல்சிஎம் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் வந்து ஃபோர் எயிட்டி வரும் ஓகேவா. ஸோ ஃபோர் எயிட்டி தான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ ஃபோர் எயிட்டி எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா இவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து என்னவாக இருக்கும், இப்போ ஃபோர் எயிட்டி டிவைடட் பை எயிட்டி ஆறு ஓகேவா. ஸோ ஏஐயோடது ஆறாக இருக்கும். இங்கே நைன்டி சிக்ஸால் டிவைட் பண்ணோம்னா என்னவாக இருக்கும், அஞ்சாக இருக்கும். இங்கே வந்து ஒன் டுவெண்ட்டியில் டிவைட் பண்ணோம்னா என்னவாக இருக்கும், நாலாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஆறு அஞ்சு நாலு தான் வந்து இவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பி ஒர்க் பர் டே ஒயில் ஏஎன்சி அசிஸ்ட் ஹிம் அட் எவ்ரி அல்டர்னேட் டேஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பி வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறாரு, அப்புறம் ஏ வந்து பியோட ஒரு நாள் ஒர்க் பண்ணுறாரு, அடுத்த நாள் வந்து சி ஒர்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஏயும் சியும் வந்து அல்டர்னேட் டேஸில் வந்து வராங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டே வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, பியும் ஏவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களா. ஸோ பியும் ஏவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. செகண்ட் டேயில் வந்து யார் ஒர்க் பண்ணுவா, பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. பி வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க, ஏயும் சியும் அல்டர்னேட் டேஸில் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ பியும் ஏயும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை வரும், எஃபிஷியன்சி எத்தனை வரும், அதாவது ஒரு நாளில் வந்து எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க, ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்னா. ஸோ ஒரு நாளில் வந்து பதினொன்று ஒர்க் வந்து இவங்க முடிச்சிருப்பாங்க. செகண்ட் டேயில் வந்து பியும் சியும், பியும் சியும் சேர்ந்தால் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்பது. ஸோ ஒம்பது நாள் ஒம்பது ஒர்க் வந்து இவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு நாளில் வந்து எத்தனை ஒர்க் முடிஞ்சிருக்கும், பதினொன்று ப்ளஸ் ஒம்பது டுவெண்ட்டி ஒர்க் வந்து முடிச்சிருக்குமா. ஸோ ரெண்டு நாளில் வந்து டுவெண்ட்டி ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். டோட்டல் வந்து எத்தனை, ஃபோர் எயிட்டி. ஸோ ஃபோர் எயிட்டி அதாவது டுவெண்ட்டியை வந்து எத்தனையால் இருக்குன்னா ஃபோர் எயிட்டி வரும், இல்லைனா ஃபோர் எயிட்டி பக்கத்தில் இருக்க நம்பர் வரும்னு பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக தெரியுது நம்மளுக்கு வந்து, இது வந்து ஃபோர் எயிட்டியே வந்து டேரெக்டாக வந்துடும்னு. எத்தனையால் பிறக்குன்னா வரும், டுவெண்ட்டி ஃபோரால் பிறக்குனா வந்து வருமா. ஸோ இது கண்டுபிடிக்கிறது ஈஸி தான், இது கூட உங்களுக்கு தெரியலை அப்படின்னா வந்து கண்டுபிடிக்க நான் சொல்கிறேன். இப்போ ஃபோர் எயிட்டி டிவைடட் பை டுவெண்ட்டி போடுங்க, எத்தனை வரும், டுவெண்ட்டி ஃபோர் வருமா. ஸோ டுவெண்ட்டி ஃபோரால் மல்டிபிள் பண்ணால் ஃபோர் எயிட்டி வரப்போகுது ஓகேவா. ஸோ இன்ட்டு இங்கே டுவெண்ட்டி ஃபோர் போடணும், இங்கே டுவெண்ட்டி ஃபோர் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இருபது நாளில் வந்து அதாவது இருபது இருபது ரெண்டு இருபத்தி நாலால் பிறகு நம்ம வந்து ஃபோர் எயிட்டி வருது.
ஸோ 480 வந்து எத்தனை நாளில் முடியும், 224 48 டேஸில் முடியும் ஓகேவா. ஸோ 48 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆயிருது அப்படிங்கனால 48 தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா. இது ஒருவேளை கம்ப்ளீட் ஆகலை, இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 485 இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பியோட சேர்ந்து ஏ ஒர்க் பண்ணுவார், அப்போ 5 ஒர்க் வந்து மிச்சம் இருக்கும், 11 ஒர்க் வந்துட்டு ஒரு நாள் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா 5/11 போடணும் ஓகேவா. 5/11 போட்டிங்கன்னா வந்து அதாவது 48 5/11 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வந்திருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கனால 48 டேஸ் தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் வந்து அதிகமாக கேட்குறாங்க, அதாவது பின்னமாகவும் கொடுத்து பர்சன்டேஜ்லேயும் கொடுத்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அதை கம்பைன் பண்ணி கொடுத்து கூட வந்து கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா அதை பின்னமாக மாற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பின்னமாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஹோல் நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 30 டேஸ், அதாவது ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 30 நாளில் வந்து ஒர்க் பண்ணி முடிப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பி ப்ளஸ் டி டுகெதர் கேன் ஃபினிஷ் இட் இன் 36 டேஸ், பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 36 டேஸில் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சியும் ஏயும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 45 டேஸில் முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. சியும் ஏயும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 45 டேஸில் முடியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஹவு மெனி டேஸ் ஏபிசி டுகெதர் கேன் ஃபினிஷ் இட்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இதோட எல்சிஎம் என்னர்னு பார்த்தீங்கன்னா 180 வரும் ஓகேவா. ஸோ 180 வந்து எல்சிஎம் வரும். இவங்களோட எஃபிஷியன்சி பார்க்கணும், அதாவது இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாளில் முடிக்கிறது வந்து எஃபிஷியன்சி. ஏபியோட ஒரு நாள் எஃபிஷியன்சி என்னது, 180/30 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 6 வரும். இங்கே 180/36 போட்டிங்கன்னா 5 வரும். இங்கே 180/45 போட்டிங்கன்னா வந்து 4 வரும். ஸோ இதில் வந்து இது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் எஃபிஷியன்சி வந்து 6, பி ப்ளஸ் சியோட ஒரு நாள் எஃபிஷியன்சி 5, சி ப்ளஸ் ஏயோட ஒரு நாள் எஃபிஷியன்சி வந்து 4. இப்போ மூணு பேரும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா வந்து இப்போ மூணையும் கூட்டினோம்னா என்ன வரும், 2A இருக்குது, 2C இருக்குது, 2B இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்னவாக வந்திருக்கும், இதை கூட்டினோம்னா 6 4 10 15 ஓகேவா. 15 வந்து என்னவாக இருக்கும், 15 வந்து என்னவாக இருந்திருக்கும், 2A+B+Cன்னு இருந்திருக்குமா, 2A+B+Cன்னு இருந்திருக்கும் ஓகேவா. இப்போ நான் ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும், A+B+Cயோட எஃபிஷியன்சி வேணும். ஸோ அப்போ A+B+C வந்து என்னவாக இருந்திருக்கும், 15/2. ஸோ 15/2 வந்து இவங்களோட மூணு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாளில் இவ்வளோ ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை, 180. இவங்க மூணு பேர் சேர்ந்தா ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னால டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி போட்டால் எத்தனை நாள்னு கிடச்சிருக்குமா, டைம் வந்து எத்தனை கிடச்சிருமா. ஸோ இப்போ டோட்டல் டைம் வந்து அதாவது எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180/ எஃபிஷியன்சி வந்து 15/2 அப்படிங்கிறனால இந்த பக்கம் வந்து 2 வந்து மேலே போகும் ஓகேவா. ஸோ இப்போ இதை அடிச்சு போட்டிங்கன்னா என்ன வரும், 15 அடிச்சிங்கன்னா 12 12 2 24. ஸோ 24 நாளில் வந்து ஒர்க்கை வந்து முடிச்சுருவாங்க ஓகேவா. இப்போ வந்து இவங்க ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சியும் நம்ம வந்து எடுக்க அவங்க நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஏபிசி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து என்னென்னு வரும், 7.5 வருமா, அதாவது 2 ஆள் அடிச்சு போட்டிங்கன்னா 7.5 வரும். இப்போ வந்து ஏபிசி வந்து 7.5. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஏ தேவைன்னு வச்சுக்கோங்க, பிஐயும் சியையும் கழிச்சா வந்து நம்மளுக்கு ஏ தெரிஞ்சிருமா. இப்போ பிசி வந்து 5, பியும் சியும் 5. ஸோ இதில் வந்து 5 கழிச்சோம்னா என்ன வரும், 2.5 வருமா. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 2.5. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு பி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியையும் ஏயும் கழிங்க, சியை ஏயும் கழிச்சா என்ன வரும், 4 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 3.5 வரும் ஓகேவா. பியோடது 3.5 வரும். அதே மாதிரி சியும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், சி வேணால் ஏஎம் பியும் கழிச்சிங்கன்னா 7.5 6 கழிச்சிங்கன்னா 1.5 வரும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சியும் வந்து நீங்கள் எடுக்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இதிலே வந்து அல்டர்னேட் டேஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா இதிலே வந்து ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ணாருனா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கனால இப்போ ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 180/2.5 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா. இந்த செம்ம பாருங்கள், ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 டேஸ், அதாவது ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 12 நாளில் வந்து ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஎன்சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 16 டேஸ். ஸோ பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 16 டேஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்து இஃப் ஏ ஒர்க் ஃபார் 5 டேஸ், பி ஃபார் 7 டேஸ் அண்ட் சி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 13 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
சி மட்டும் ஒர்க் பண்ணார்னா எத்தனை நாளில் வந்து வேலையை முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவும் போல் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்னு சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து என்னவாக இருக்கும், எல்சிஎம் வந்து இது ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து 48 வரும். ஓகேவா, இப்போ ஏபியோட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48/12 வந்து 4, இங்கே வந்து 48/16 வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 வரும். ஓகேவா, இப்போ வந்து ஏபி ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி வந்து 4 கிடச்சிருக்கு, பிசி ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி வந்து 3 கிடச்சிருக்கு. இப்போ முந்தின செம்மில் போட்ட மாதிரி கூட்டி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 3 வேரியபிள் இருக்கும், ரெண்டே ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்படிங்கனா நமக்கு அந்த மாதிரி போட முடியாது இந்த செம்மில். இப்போ போட்டோம்னா என்ன வரும், 2b + a + c வந்து எத்தனை இருக்கும், 7 வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஏபிசி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இஃப் ஏ ஒர்க் ஃபார் 5 days கொடுத்துருக்காங்க. ஏ வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, 5 days வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் பி ஃபார் 7 days, பி வந்து 7 ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 13 days, சி வந்து 13 ஒர்க் பண்ணார்னா வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஏ 5, பி 7, சி 13 ஒர்க் பண்ணாங்கன்னா வேலை முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து a+b b+c கொடுத்துருக்காங்க அப்படின்னால இந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஏ வந்து 5 ஒர்க் பண்ணுறாரா, ஸோ ஏயோட பி வந்து 5 சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமா, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 5 ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தானே, அப்படி தானே. ஸோ இப்போ a+b வந்து 5 ஒர்க் பண்ண முடியும், ஏ வந்து 5 ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கா அப்படிங்கனால 5 இதுக்கு போட்டோம்னா, இப்போ பி வந்து ஏயோட சேர்ந்து 5 ஒர்க் பண்ணியிருக்காரு, மொத்தம் அவரோட ஒர்க் வந்து 7 அப்படிங்கனால 2 வந்து மிச்சம் இருக்குமா, 5 இங்கே ஒர்க் பண்ணிட்டார் அப்படிங்கனால 2 மிச்சம் இருக்கும். பியும் சியும் நம்மளுக்கு வந்து 3 தெரியும். ஓகேவா, ஸோ அப்போ பியும் சிங்கிற மாதிரி அடுத்ததை போடணும். இப்போ பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணலாம், பியோடது 2 மிச்சம் இருக்குது அப்படிங்கனால பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணலாம், 2 ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, ஸோ b+c வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 2 ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ மிச்சம் எத்தனை இருக்கும், பியும் ஏ பியோடது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, சி வந்து இவரோட 2 ஒர்க் பண்ணிட்டார் அப்படின்னால மிச்சம் எத்தனை இருக்கும், சியோடது 11 இருக்கும். ஸோ சி வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பார், 11 வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ 11 சி. இப்போ வந்து நான் என்ன போட்டிருக்கேன், இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ், இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா, ஸோ டைமுண்டு எஃபிஷியன்சி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேனா, டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேனா. இப்போ டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை, 48 டேஸ் டோட்டல் ஒர்க். ஓகேவா, 48. இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ நான் ஏன் 48 பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஏ 5 பி 7 சி 13 ஒர்க் பண்ணாங்கன்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ இதில் வந்து 5 ஒர்க் பண்ணிட்டாரு, பி வந்து இங்கே 5 இங்கே 2 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 5 அப்படிங்கனால பி 7 ஒர்க் பண்ணியிருக்காரு, சி வந்து இங்கே 11 இங்கே 2 ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கனால சியும் 13 ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தா வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிடுச்சா, அதாவது இந்த கொடுத்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, அப்போ ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறனால தான் வந்து நான் ஈக்குவல் டு வந்து 48 போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இவங்களோட ஒர்க் வந்து 48 தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் எஃபிஷியன்சி வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி வந்து என்னது, 4 × 5. ஓகேவா, இந்த இடத்துல 4 போட்டிங்கன்னா 4 × 5 = 20 வரும், 4 × 20 வரும். ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து என்னது, பி ப்ளஸ் சியோடது 3. ஸோ 3 போட்டிங்கன்னா 3 × 6 வரும். ப்ளஸ் 11 சி வந்து நம்மளுக்கு எத்தனை, 48. ஓகேவா, 48. இப்போ நம்மளுக்கு வந்து 11 சி வந்து என்னென்னு கிடைக்கும், 11 சி வந்து என்னென்னு கிடைக்கும், 26 கூட்டினோம்னா 26. ஸோ இங்கே வந்து 26 வந்து நம்ம கழிக்கணும் அப்போ. ஓகேவா, ஸோ இங்கே அடிச்சுட்டு இங்கே 26 கழிச்சிடணும், 26 கழிச்சோம்னா என்ன வரும், 22 வரும். ஓகேவா, ஸோ 11 சி வந்து 22. அப்போ சி வந்து என்னவாக இருக்கும், 22/11 2. ஓகேவா, ஸோ 22/11 வந்து 2 தான் வந்து சியாக இருக்கும். இது வந்து என்னது, இது வந்து என்னது, சியோட டேவா இல்லைன்னா எஃபிஷியன்சியா, இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா, நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தேன், இங்கே இதெல்லாமே வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சியோட எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ சியோட எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு, என்ன கேட்டிருக்காங்க, தென் ஃபைண்ட் சி வுட் கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ், சி வந்து எத்தனை நாளில் வந்து ஒர்க்கை முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு, டோட்டல் ஒர்க் வந்து 48, டைம் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம டைம் தேவைன்னா என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 48, சி மட்டும் ஒர்க் பண்ணார்னா எவ்வளோ நாளில் முடியும், 48/2 போட்டோம்னா தெரிஞ்சிருமா. ஸோ 48/2 வந்து என்னது, 24. ஸோ 24 டேஸில் வந்து சி மட்டும் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவார். ஓகேவா, இப்போ இதில் வந்து சி மட்டும்னு கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து சியே வந்து நம்மளுக்கு டைரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கனால நம்ம டைரெக்டாக வந்து போட்டோம், சி வந்து 2 வந்துருச்சு. இப்போ இதிலே வந்து பி மட்டும்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்,
பி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ சி வந்து ஒரு நாளில் ரெண்டு ஒர்க் முடிப்பார், பியும் சியும் சேர்ந்து மூணு ஒர்க் முடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பி ப்ளஸ் சி வந்து த்ரீ, சியோட வேல்யூ வந்து டூன்னு போட்டோம்னா பியோட வேல்யூ வந்து என்னவாகும், இங்கே டூ வந்து மைனஸ் பண்ணோம்னா பியோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு வரும். ஓகேவா? ஸோ பி எத்தனை நாளில் முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 48/1 48 days முடிப்பார். இப்போ ஏயோடது கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ பி தெரியும் அப்படிங்கனால பி வந்து ஒன்றுன்னு தெரியும் அப்படிங்கனால ஏயும் பியும் நாலுனா பியோடது ஒன்றுனா ஏயோடது என்னவாக இருக்கும், ஏயோடது வந்து மூணாக இருக்குமா? ஸோ ஏயோடது மூணு, பி ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 48/3 போட்டோம்னா வந்து 48/3 வந்து முடிச்சிருப்பார். ஓகேவா? இப்போ மூணு பேர் சேர்ந்து பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்னு கேட்டிருந்தாங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ ஏபிசி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, மூணு பேரோட எஃபிஷியன்சியும் கூட்டி டிவைட் பண்ணணும். இதுலேயே அல்டர்னேட் டேஸும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கனால நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இதுவுமே வந்து சேம் மாடல் சம் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 16 days. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 16 days முடிக்கிறாங்க. அப்புறம் பி ப்ளஸ் சி வந்து 20 days முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பி ப்ளஸ் சி வந்து 20 days முடிக்கிறாங்க. இது போன மாடல் சம் தான். ஏ வந்து 6 ஒர்க் பண்ணியிருக்காரு, பி வந்து 16 ஒர்க் பண்ணியிருக்காரு, சி வந்து 15 ஒர்க் பண்ணார்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும், சி மட்டும் ஒர்க் பண்ணார்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் ஆகும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்சிஎம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 80 வரும். ஸோ அப்புறம் ஏ ப்ளஸ் பியோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். அதாவது இதை டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு, ஏ வந்து 6 ஒர்க் பண்ணுறாரு, பி வந்து 16 ஒர்க் பண்ணுறாரு, சி வந்து 15 ஒர்க் பண்ணாங்கன்னா வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கம்பைன்ட் எஃபிஷியன்சி தான் தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கனால கம்பைன் பண்ணியே நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ஏ வந்து 6, ஏ ப்ளஸ் பி வந்து 6 நம்ம எழுதணும். ஓகேவா? அதாவது ஏ வந்து 6, ஏ ப்ளஸ் பி வந்து மேக்ஸிமம் சேர்ந்து வந்து 6 தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 6 எழுதணும். இப்போ பி வந்து இங்கே 6 ஒர்க் பண்ணிட்டாரு, மிச்சம் எத்தனை நாள் இருக்கும், 16 10 இருக்குமா? ஸோ அப்போ வந்து 10 வந்து நம்ம அடுத்து போடணும். அப்போ பி ப்ளஸ் சிக்கு வந்து 10 போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ பி ப்ளஸ் சிக்கு வந்து 10 ப்ளஸ் சி வந்து இங்கே 10 ஒர்க் பண்ணிட்டாரு, இப்போ மிச்சம் எத்தனை நாள் இருக்கும், 5 இருக்குமா? 15 10 போயிடுச்சுன்னா 5 இருக்குமா? ஸோ சி வந்து 5 சி. ஓகேவா? சி 5 ஒர்க் பண்ணார்னா மொத்த டோட்டல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 வரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஒவ்வொரு வேல்யூவும் போடுங்க. இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு வந்து 5, பி ப்ளஸ் சிக்கு வந்து 4 எஃபிஷியன்சி. அப்படிங்கனால இங்கே போட்டோம்னா 5 30 ப்ளஸ் 4 பத்தா 40 ப்ளஸ் 5 சி ஈக்குவல் டு என்னென்னு வந்திருக்கு, 18 இருக்குது. ஓகேவா? இப்போ 5 சி வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், இங்கே வந்து 70 அங்கே கழிச்சோம்னா என்ன வரும், 10 வருமா? ஸோ அப்போ சியோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும், 10/5 2 வந்திருக்குமா? ஸோ சியோட வேல்யூ வந்து இங்கே 2 தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுவும் போன சம் மாதிரி தான். இதில் என்ன கேட்டிருக்காங்க, இன் ஹவு மெனி டேஸ் சி கேன் ஃபினிஷ் இட். ஸோ சி வந்து எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. சியோட எஃபிஷியன்சி வந்து 2, டோட்டல் ஒர்க் வந்து 80 அப்படிங்கனால ஸோ 80/2 40. ஸோ 40 வந்து சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 டைப்பில் இருக்கிற சம் வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சம் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? நார்மலாக வந்து ஏ ஒரு இத்தனை நாளில், பி இத்தனை நாளில், சி இத்தனை நாளில் முடிக்கிறாங்க, அப்போ மூணு பேரும் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப பேசிக் சம் அப்படிங்கிறத ரொம்ப ரேராக தான் கேட்காங்க. ஸோ லீவிங் பிஃபோர் சம் டேஸ், லீவிங் ஆஃப்டர் சம் டேஸ் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. அதுவும் கொஞ்சமாக தான் கேட்குறாங்க. பட் இந்த மாடல் சம் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியறதுக்காக 1-2 சம் தான் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு போதாது. நீங்கள் வந்து பழைய இந்த இதே மாடல் டைப்பில் இருக்க கொஸ்டின் வந்து அதிகமாக சால்வ் பண்ணால் தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும், மனப்பாடமாக இருக்கும், உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படின்னா நீங்கள் இதோட விட்டுறாமல் புக்கு உங்கள்கிட்ட இருக்க புக்கில் எடுத்து பாருங்கள், இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த டைப்பில் இருக்க கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த டைமில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் இந்த வீடியோவை வந்து மறுபடி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைப்புமே வந்து எழுதி நோட்டில் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறத வந்து எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிச்சுன்னா புரியலைன்னா வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 1 அல்லது 2 வீடியோவில் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2-3 செம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து கேட்குறாங்க. ஸோ மொத்தத்திலே ஒரு 3-4 வீடியோவில் வந்து உங்களுக்கு 2-3 மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து மைண்டில் ஸ்டோராக இருக்கும். அங்கே நீங்கள் எக்ஸாமில் வந்து கொஸ்டினை பார்த்த உடனே போடலாம். அங்கே போய் நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து டைம் இருக்கக்கூடாது. ஓகேவா? பார்த்த உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா வந்து நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். ஓகேவா? தேங்க்யூ.